வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நம்ம போன வாரம் உணவோட மேன்மையை எடுத்து சொல்றதுல மணிமேகலைக்கு இணை மணிமேகலை தான் பார்த்தோம். இந்த வாரம் 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய சோழ நாட்டின் வர்த்தகத்துக்கும் கடல் வணிகத்துக்கும் சான்றாக மணிமேகலை சொல்ற ஒரு கதையை பார்க்கலாம். நம்ம இந்த சேனல்ல மணிமேகலையுடைய கதை சுருக்கத்தையும் காயசண்டிகையுடைய கதையையும் ஏற்கனவே கேட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க இன்னும் கேட்கலன்னா மேல லைவ் பட்டன்ல லிங்க் இருக்கு, அதை பயன்படுத்தி கேட்கலாம். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நீங்க கேட்க போறது சோழவள நாட்டின் வர்த்தகத்துக்கும் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்ற திருக்குறளுக்கும் சான்றாக நிற்கும் ஆதிரையின் கதை. அந்த காலத்துல புகார் நகரம் வர்த்தகத்துக்கு பெயர் பெற்று விளங்கியது. அங்க கிடைச்ச விலை மதிப்பு மிக்க பொருள்களுக்காக பல்வேறு நாடுகளில் இருந்தும் மக்கள் புகார் நகரத்தை தேடி வந்தாங்களாம். எப்பவுமே வங்கக்கடல்ல இருந்து பல பொருள்களை ஏற்றியபடி கப்பல்கள் வந்த வண்ணமாகவும், இங்கிருந்து நிறைய பொருள்களை ஏத்திக்கிட்டு கப்பல்கள் வங்கக்கடலுக்கு பயணித்தவாறுமே புகார் நகரத்தின் கடற்கரை இருந்திருக்கு. இந்த வர்த்தகத்தையும் கடல் வணிகத்தையும் செய்யறதுக்காக பல்வேறு வணிகர்களும் புகார் நகரத்துல வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி புகார் நகரத்துல வாழ்ந்த ஒரு வணிகன் தான் சாதுவன். சாதுவனுக்கு இளம் வயதிலேயே கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய தொழிலிலும் சாதுவன் சிறந்து விளங்கினான். இந்த சாதுவனுக்கு திருமண வயது வந்ததும் இன்னொரு செல்வந்தர் வீட்டில் பிறந்த ஆதிரை அப்படிங்கிற பெண்ண அவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துலதான் சாதுவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்து சேருது. அந்த காலத்துல சூதாடுறதுக்குன்னு சொல்லி தனியாக மன்றங்கள் உண்டு. இந்த மாதிரியான சூதாடுற மன்றம் ஒன்றுக்கு சாதுவன் ஒரு நாள் போனான். சூதாட்டத்தை பத்தி தெரியாதா? ஒரு நாள் விளையாடினாலே போதும், அடுத்தடுத்த நாள் சுண்டி இழுக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சாதுவனையும் சூதாட்டம் சுண்டி இழுத்தது. சூதாட்டத்துக்கு பிறகு மது பழக்கம், மது பழக்கத்துக்கு பிறகு கணிகையர் பழக்கம்னு ஒன்னு ஒன்னா சாதுவனுக்கு வந்து சேர்ந்தது. அந்த காலத்துல கணிகையர் விடுதிகளுடைய பராமரிப்பு செலவு அப்படிங்கறது ரொம்பவே ஜாஸ்தி. அதனால எந்த ஆண்மகன் அடிக்கடி கணிகையர் வீட்டுக்கு போறானோ அவன் தன்னுடைய செல்வத்தை சீக்கிரமே இழக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த சாதுவனும் கணிகை ஒருத்தியோட ஏற்பட்ட பழக்கத்தால தன்னுடைய செல்வம் அத்தனையையும் இழந்தான். இதுக்கு மேல அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய மனைவியான ஆதிரை கிட்டயே திரும்பி வந்தான். வந்து பார்த்தா செல்வ செழிப்போடு இருந்த தன்னுடைய வீட்டுல ஒரு பொருள் கூட இல்ல. ஆதிரை கிட்ட இருந்த பொண்ணும் மணியும் ரத்தினமும் எதுவுமே இல்ல. ஆதிரை முகத்துல களையும் இல்ல. இந்த நேரத்துலதான் அவன் படிச்ச கல்வியும் கற்றுக்கொண்ட தொழிலும் கை கொடுத்தது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், அவனுடைய அழகை இழந்தாலும், செல்வத்தை இழந்தாலும், அவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்தாலும், அவன் படிச்ச படிப்பை மட்டும் அவன் கிட்ட இருந்து யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. அந்த கல்வி நிச்சயமாக அவனுக்கு எக்காலத்திலும் கை கொடுக்கும் அப்படிங்கறது அந்த குரலுடைய பொருள். அந்த குரலுக்கேற்ப சாதுவன் இளம் வயதில் கற்ற கல்வியும் அவனுடைய தொழில் அறிவும் அவனுக்கு கை கொடுத்தது. எதை இழந்தா என்ன, வணிகம் செய்து நம்ம முன்னேறிக்கலாம் அப்படின்னு நினைச்ச சாதுவன் நேரா காவிரி பூம்பட்டினத்து கடற்கரைக்கு போனான். அங்க வங்க கடலில் வணிகம் செய்வதற்காக நிறைய கப்பல்கள் நின்னுட்டு இருந்தது. அந்த கப்பல்ல ஒரு கப்பலில் அனுமதி கேட்டு ஏறிக்கிட்டு மறுபடியும் வணிகத்துக்காக கிளம்பினான். தன்னுடைய கணவன் மறுபடியும் தொழிலில் சிறந்த ஒரு வணிகனாக திரும்பி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆதிரையும் காத்துக்கிட்டு இருந்தா. எப்படி, ஆதிரையின் ஆசை நிறைவேறியதா? சாதுவன் திரும்பி வந்தானா? இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை தொடர்ந்து கேட்கணும், கேட்கலாம். அந்த காலத்துல இந்த வங்க கடல்ல நடந்த வணிகத்தை பத்தி சிலப்பதிகாரத்துல நிறைய குறிப்புகள் தெளிவா இருக்கு. அந்த காலத்துல காவேரி பூம்பட்டினத்துல இருந்து வங்க கடல் நோக்கி கிளம்புற கப்பல் மூன்று முக்கிய பாதையை எடுக்கும். ஒன்னு இப்ப இருக்கிற ஒடிசாவுக்கு போற பாதை, அதாவது கலிங்கத்துக்கு போற பாதை. ரெண்டாவது பாதை இலங்கை வழியாக இந்தோனேஷியாவுக்கு போற பாதை. மூன்றாவது பாதை அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக சாவக தீவுக்கு போற பாதை. அன்னைக்கு சாதுவன் போன அந்த பாதை நிச்சயமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக சாவக தீவுக்கு போற பாதையா தான் இருந்திருக்கணும். இந்த சாவக தீவு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்தோனேஷியால இன்னைக்கும் இருக்கிற ஜாவா தீவுகள் தான். இது நான் ஏற்கனவே மணிமேகலையுடைய கதை சுருக்கத்துல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்குமே நம்ம வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி புயல் உருவாகிறத பாக்குறோம் இல்லையா? இதே மாதிரிதான் அந்த காலத்திலயும் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சாதுவன் போன கப்பல் ஒரு புயல்ல சிக்குச்சு. அந்த புயல்ல அந்த கப்பல் முழுவதுமாக கவிழ அந்த கப்பல்ல இருந்த ஒரு சிலர்
சின்ன படகுகள் மூலமாக தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இன்னும் ஒரு சிலர் அங்க கிடைச்ச கட்டைகளை பிடிச்சு தொங்கிக்கிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு உயிரை காப்பாத்திக்க முயற்சி செய்தாங்க. இன்னும் ஒரு சிலர் மூழ்கி இறந்தும் போனாங்க. இதுல இந்த சாதுவன் தன்னுடைய கைக்கு கிடைச்ச கட்டையை பிடிச்சிட்டு தப்பிக்க முயற்சி செய்த ரகம். தன்னால முடிஞ்ச அளவுக்கு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நீச்சல் அடிச்சு பக்கத்துல ஏதாவது தீவு தெரியுதா அப்படின்னு தேடிக்கிட்டே வந்தா நேரம் ஆக ஆக அசதியில அந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டே தூங்கியும் போயிட்டான். இப்போ இந்த படகுல தப்பிச்சு வந்தவங்க எல்லாரும் 2-3 நாட்கள்ல காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த செய்தி ஆதரையுடைய காதுக்கும் வந்து சேர்ந்தது. தன்னுடைய கணவன் எப்படியாவது வந்திருக்கணும் அப்படிங்கிற பதபதைப்போட அவ மருங்கூர் பட்டினத்துக்கு போனா. அங்க போய் பார்த்தா அவ கணவன் வரல, அவன் கூட போயிருந்த ஒரு சிலர் மட்டும் திரும்பி வந்து அவன் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆதிரை உட்கார்ந்து அழுதா, என்னுடைய கணவனே இங்க இல்லனா எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை, என்னுடைய கணவன் போன இடத்துக்கே நானும் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற சக்கரவாள கோட்டத்துக்கு போனா. இந்த சக்கரவாள கோட்டம் அப்படிங்கறது ஒரு சுடுகாடு மாதிரி. அந்த இடத்துல பத்தினி பெண்களுக்கு தனியாக ஒரு கோட்டம், அரசர்களுக்கு தனியாக ஒரு கோட்டம், இன்னும் வேறு சில பிரிவினருக்கு கோட்டம்னு தனித்தனியாக இடுகாடு சுடுகாடு ரெண்டுமே இருக்கும். அந்த இடத்துக்கு போய் தனக்காக ஒரு சுடுகாட்டு குழி உண்டாக்கிக்கிட்டு அந்த குழியில கட்டையெல்லாம் நிரப்பி வச்சுட்டு அது மேல போய் உட்கார்ந்துகிட்டா. அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி தெரிந்து அந்த சக்கரவாள கோட்டத்துக்கு வந்து அவளுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்காக வந்து நிக்கிறாங்க. இந்த ஆதிரை ஒரு சிதை மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு நெய்ப்பந்தத்தை எடுத்துட்டு வந்து ஆதிரையுடைய சிதைக்கு தீ மூட்டுறாங்க. சிதையில் மூட்டப்பட்ட அந்த தீ அணைஞ்சு போச்சு. இத பார்த்த ஆதிரை மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டா. நான் என்னுடைய கணவனுக்கு உண்மையுள்ள ஒரு மனைவியா தானே வாழ்ந்தேன், ஏன் என்னுடைய சிதை அணைஞ்சு போச்சு, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு அழுதா. அந்த நேரத்துல அந்த சக்கரவாள கோட்டத்துல ஒரு அசிரீதி கேட்டது. அந்த அசிரீதி சொல்லிச்சு, நீ வருந்த வேண்டாம் ஆதிரை, உன்னுடைய கணவனுக்கு ஒண்ணும் ஆகல, வங்கம் சென்ற சந்திரதத்தன் என்னும் வணிகன் வருவான், அவனோடு உனக்கு ஒரு நல்ல செய்தியும் வரும் அப்படின்னு. ஆதிரை அந்த அசிரீரிய சந்தேகப்படல, அந்த அசிரீரி கிட்ட கேள்வி கேட்கல, அது சொன்ன மாதிரி தன்னுடைய கணவன் நிச்சயம் திரும்பி வருவான் அப்படின்னு முழுசா நம்புனான். அதனால சிதையில இருந்து எழுந்திருச்சு பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போய் நீராடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு நம்பிக்கையோட திரும்பி போனான். கொஞ்சம் கூட சந்தேகப்படாம ஒரு விஷயத்த நம்ம முழுசா நம்பினோம்னா அது உண்மையாவே நடக்கும். அதே மாதிரிதான் இந்த ஆதிரைக்கும் ஒரு கட்டையை பிடிச்சுக்கிட்டே கடல்ல மிதந்துட்டு இருந்தானே சாதுவன், அவன் ஒரு தீவுல போய் கரையொதுங்கினான். அந்த தீவுக்கு நக்க சாரணருடைய தீவு அல்லது நாகர்களுடைய தீவு அப்படின்னு பேரு. அந்த தீவுல வாழ்ந்த இனத்தவர்களுடைய பெயர் தான் நாகர்கள். இந்த நாகர்கள் அப்படிங்கிறவங்க அந்த தீவுடைய பூர்வ குடிகள். இவங்க மனித மாமிசம் சாப்பிடுறவங்க. கரை ஒதுங்கின சாதுவனை பார்த்ததும் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு அவனை தூக்கிட்டு வந்து நாகர்களுடைய தலைவன் கிட்ட கொடுத்தாங்க. அந்த தலைவனும் சாதுவனை தலையில இருந்து கால் வர பார்த்தான். நல்லாதான் இருக்கான், இவனை நேரா கொண்டு போய் வெட்டி சமைச்சிருங்க அப்படின்னு தன்னுடைய மொழியில சொன்னான். அந்த நாகர்கள் பேசுறது தமிழ் மொழி கிடையாது, அது வேறு மாதிரியான ஒரு மொழி, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நான் இந்த கதை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, சாதுவன் சிறு வயதிலிருந்தே கடல் வணிகத்துக்காக பழக்கப்படுத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி, அதனால அவனுக்கு கடல்ல இருக்கிற தீவுகளை பற்றிய அறிவும் அந்த தீவுகளின் பாஷைகளை பற்றிய அறிவும் இருந்தது. நான் சோழ நாட்டிலிருந்து வருகிறேன் அப்படின்னு அந்த நாகர்கள் கிட்ட அவங்க மொழியிலேயே சொன்னான். உடனே அந்த நாகர்களின் தலைவன், ஆச்சரியமா இருக்கே, எங்களுடைய மொழி உனக்கு எப்படி தெரியும், எத்தனையோ பேர் இந்த தீவுக்கு வந்திருக்கிறாங்க, நாங்களும் எத்தனையோ பேரை கொலை செய்து சாப்பிட்டிருக்கோம், யாருமே இது வரைக்கும் எங்ககிட்ட எங்க மொழி பேசினதே இல்லையே அப்படின்னு கேட்டான். அப்போதான் சாதுவன் தன்னுடைய முழு கதையையும் சொல்லி அவன் எப்படி அங்கு வந்து சேர்ந்தான் அப்படிங்கறதையும் சொன்னான். நாகர்களுடைய தலைவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யாரோ ஒருத்தன் சோழ நாட்டில இருந்து வந்து நம்முடைய மொழி பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சாதுவனுக்கு மிகுந்த மரியாதையும் கொடுத்து அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு தன்னுடைய ஆட்கள் கிட்ட உத்தரவும் போட்டான். அவங்களா சாதுவனை பார்த்து, உனக்கு என்ன வேணுமோ கேளு, தர்றோம். எங்க நாட்டுல அழகழகான பெண்கள் இருக்காங்க, அவங்க வேணுமா? எங்க நாட்டுல கிடைக்கிற கல் ரொம்ப சிறப்பானது, அது வேணுமா? இல்ல பொன்னா மணியா ரத்தினமா, என்ன வேணும் கேளு, தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சாதுவன் அவங்க கிட்ட இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அவன் முன்னாடி மாதிரி இருந்தா மது மாது சூது எல்லாத்துக்கும் மயங்கி இருப்பான். ஏற்கனவே ஒரு முறை இது எல்லாத்துலயும் விழுந்து எழுந்திருச்சிருக்கான் இல்லையா, அதனால இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் என்னென்ன பாதிப்பை மனிதர்களுக்கு தரும் அப்படிங்கறத விளக்குனான். அது மட்டும் இல்லாம நர மாமிசம் சாப்பிடுறது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கறதையும் விளக்குனான். அந்த நாகர்களுடைய தலைவனுக்கு சாதுவன் பேசிய விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா போய் ஒருத்தர்கிட்ட இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னா நிச்சயமா கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. சாதுவனுக்கு எந்த அளவுக்கு பேச்சு திறமை இருந்தா அவர்களுடைய மொழியிலேயே பேசி அவங்களுக்கு இதை எல்லாம் புரிய வச்சிருக்க முடியும் அப்படிங்கறது இன்னைக்குமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அப்புறம் என்ன, ஒரு சில நாட்களுக்கு பின்னாடி வணிகம் செய்யறதுக்காக வந்த சந்திரதத்தன் அப்படிங்கிறவனுடைய கப்பல் அந்த பக்கமாக கரை ஒதுங்குச்சு.
இந்த நாகர்கள் அந்த கப்பலை பிடிச்சு மூட்டை மூட்டையா பொன் ரத்தினம் வைரம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. சந்திரதத்தனோடு சேர்ந்து சாதுவன் மறுபடியும் காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தான். அசிரீரி சொன்னதை நம்பி தன்னுடைய கணவன் வருவான் அப்படின்னு முழுசா காத்துக்கிட்டு இருந்த ஆதிரையும் தன்னுடைய கணவனை போய் சந்திச்சா. சாதுவன் கப்பலில் கொண்டு வந்த செல்வம் எல்லாத்தையும் வச்சு வணிகத்தை மறுபடியும் தொடங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் அழகாக மலர ஆரம்பிச்சது. அந்த ரெண்டு பேரும் அப்படி கொண்டு வந்த செல்வம் எல்லாத்தையும் தனக்குன்னு சுயநலமா வச்சுக்காம அந்த புகார் நகரத்துல யாருக்கெல்லாம் பண உதவி தேவைப்பட்டதோ அவங்க எல்லாருக்கும் உதவி செய்தாங்க. இந்த மாதிரியான காரணங்கள் எல்லா தலையும் தான் மணிமேகலைக்கு தன்னுடைய பாத்திரத்தில் முதன் முதலாக பிச்சையிட ஒரு பெண் தேவைப்பட்ட போது ஆதிரை கிட்ட போய் நீ பிச்சை வாங்கு, தன்னுடைய கணவன் எத்தனை முறை தன்னை விட்டு பிரிந்த போதிலும் அத்தனை முறையும் அவன் திரும்பி தன்னுடனே வந்து சேரும் வரம் பெற்றவள் அவள், எத்தனை பேர் தன்னுடைய வீடு தேடி உணவுக்காக வந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவளிக்கும் குணம் கொண்டவள் அவள், அவகிட்ட போய் நீ பிச்சை வாங்கு அப்படின்னு சொன்னா காய சண்டிகை. இதுதான் மணிமேகலை சொல்ற ஆதிரையின் கதை. எப்படி சாதுவன் திருந்தி தன்னுடைய தொழிலில் மறுபடியும் மேலெழும்பி வந்தானோ அதே மாதிரி இந்த மதுவின் பாதிப்புக்குள்ளான சூதின் பாதிப்புக்குள்ளான கணவர்களும் மனம் திரும்பி தன்னுடைய மனைவிக்கும் மக்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தரணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நான் இந்த கதையை முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.